ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ஜோதிடம் ஆணி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம், முதல்ல எதுக்கு கிரக நிலவரத்தை சொல்றீங்க சார்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கிரக நிலவரம் உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பஞ்சாங்கம் இருக்கும், அந்த பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளையும் தங்களுடைய நாட்களை பிளான் பண்ணிப்பாங்க. அதற்காக இப்பொழுது அதெல்லாம் ஃபுல்லாக பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கிரக நிலவரத்தை சொல்கிறேன். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில், அதாவது ஆணி மாதம் 1ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு இருக்கிற கிரக நிலவரம். மேஷ ராசியில் சுக்கிரன் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன். இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விடியற் காலை ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். அதுக்கப்புறமா துலாம் ராசியில் கேது இருக்காரு, சனி கும்பராசியில் இருக்காரு, வக்கரகதியில் இருக்காரு. வக்கரகதியில் பின்னோக்கி நகர துவங்கிட்டாரு, மீண்டும் மகர ராசியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் குரு செவ்வாய், இந்த இரு கிரகங்களும் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆணி மாதம் 4ஆம் தேதி ஜூன் 18ஆம் தேதி ஜூன் 18 ஆணி 4ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிரன், ராகுவோடு சேர்ந்திருக்கிற சுக்கிரன் ரிஷப ராசிக்குள்ள வராரு. அப்போது மேஷ ராசியில் இருக்கிற வரைக்கும் சனியுடைய பார்வையில் இருக்காரு, ரிஷப ராசிக்கு சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சிபலத்தோடு அமரப்போறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் இருக்கிற செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார், அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு மேஷ ராசிக்குள்ளார. ஜூன் 28 தமிழ் மாதம் ஆணி மாதத்தில் 12ஆம் தேதி எதுக்கு இது ரெண்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், தமிழ் மாதம் பல பேர்த்துக்கு ஒன்றும் ப்ராக்டிஸில் வரலை, சில பேர்த்துக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தமிழ் மாதத்தையும் இங்கிலீஷ் மாதத்தையும் கொரலேட் பண்ணி சொல்கிறேன். ஜூன் 26 தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசியிலிருந்து குரு மங்கள யோகத்தை கொடுத்து கொண்டிருந்த, குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்த கிரகம் அந்த மீன ராசியிலிருந்து செவ்வாய் மேஷ ராசிக்குள்ளே வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, சுயக்ஷேத்திரத்துக்கு. இங்கே வந்து சனியுடைய பார்வையில் வராரு. இந்த டைம், அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனி மகர ராசிக்குள்ளே வர வரைக்கும் மக்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன் இந்த ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதி ராத்திரி 12ஆம் தேதி காத்தால வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனியுடைய பார்வையில் செவ்வாய் வராரு. சனி வந்து ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அடுத்தவங்களுடைய நம்ம பண்ணின தப்புகளுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பாரு. செவ்வாய் நெருப்பு கிரகம், சனி ஆசிட் மாதிரி, நெருப்பும் ஆசிடும் சேர்ந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ அது மாதிரி ஒரு பாதிப்பு இந்த ஒரு 15 நாட்களுக்கு இருக்கும். இந்த 15 நாட்கள் உலக அளவில் பெரிய பாதிப்புகள், நெருப்பினால் இழப்புகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 வருஷமாக நம்ம அவஸ்தப்பட்டு இருக்கிற பேண்டமிக்குடைய மீண்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி வரும், ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது, மக்கள் கவலைப்பட வேண்டாம். புதன் ரிஷப ராசியில் இருக்கார், இப்போ ரிஷப ராசியில் இந்த மாதம் இருக்கார். எப்போ வரைக்கும்னா ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் வைகா ஆணி மாதம் 18ஆம் தேதி ஆணி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து புதன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, அதாவது சுயக்ஷேத்திரத்துக்கு மேஷ ராசிக்கு வராரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு வராரு. புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு வராரு. சனி ஏற்கனவே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு,
குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சுயக்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பவர்ஃபுல்லான கிரக பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்டரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பல மாற்றங்களை செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம், இந்த ஆணி மாதம் பலருக்கு மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் ஆணி மாதம் 29ஆம் தேதி, ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அப்போது சுக்கிரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் 32ஆம் தேதி, ஆணி மாதம் 32ஆம் தேதி, ஜூலை மாதம் 16ஆம் தேதி, புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மாதமே, அதாவது ஆணி மாதம் 32ஆம் தேதி ராத்திரி 10:54 சூரியனும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இதுவே இவ்வளவு பெருசு இருக்கு. இதற்குண்டான பலன்கள் எவ்வளவு சீரியஸா இருக்கும், எவ்வளவு பாதிப்பை தரும், எவ்வளவு நல்ல விஷயங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்திற்கு உண்டான உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து சூரியன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 4ஆம் இடத்துல இருக்கிற சனி இந்த மாத கடைசியில 3ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. இது ரெண்டும் யோகத்தை தரக்கூடிய விஷயங்கள். 8ஆம் இடத்துக்கு சூரியன் போனா எப்படி சார், 8ஆம் இடத்துக்கு சூரியன் போனா உங்க குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு. அதனால உங்க எதிரிகள் கூட உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா வார்த்தைகள் சற்று தடிமனாக இருக்கும். உஷ்டமான வார்த்தைகள் வர்றதுனால உங்க எதிரிகள் கொஞ்சம் பயப்படுவாங்க. நீங்க அதிகமா கத்தி பேசுவீங்க. அதே சமயம் 3ஆம் இடத்துக்கு சனி இந்த மாத கடைசியில வரப்போறாரு. 3ஆம் இடத்துக்கு சனி வந்தாலே யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. ஆனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சற்று மந்தத்தன்மை ஏற்படுவதற்கு உண்டான நேரம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மாத கடைசியில் சனி பின்னாடி வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்க போறாரு. 5ஆம் இடத்துல ஏற்கனவே குரு இருக்காரு. குரு சனி பார்வையில் வந்தார்னா அசுப பலன்களை தருவார். உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானாதிபதியான குரு சனி பார்வையில் வரும்பொழுது குடும்பத்தில் சில தேவையற்ற விரயங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. பண வரவுகள் வரும், ஆனால் விரயங்களும் சேர்த்தே ஏற்படும். விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை வந்துடும், அப்பவும் விரயங்கள் ஏற்படும். நிம்மதியான தூக்கம் இருக்காது இந்த மாத கடைசியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு. அதாவது எப்போ அப்படின்னு கேட்டால், ஆணி மாதம் 28ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல் உங்களுக்கு தூக்கம் சற்று குறைவாக இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் வந்து சங்கடத்திற்கு அனுப்பாமல் வளர்ச்சிக்கு அனுப்பினீங்கன்னா, வளர்ச்சி பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு தொழில் மேன்மை வரும். தொழில் மேன்மை வருவதனால என்ன ஆகும்னா வளர்ச்சி அடையும். தொழில் வளர்ச்சி அடையிறதுனால வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ஆனால் 5ஆம் இடத்தில் இருக்கிற குருவுக்கு சனி பார்வை வர்றதுனால எதிர்மறை எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குழந்தைகள் மற்றும் தாயாரிடமிருந்து. ஸோ என்ன பலன் அப்படின்னு கேட்டால், உங்கள் தந்தை, தாய் மற்றும் குழந்தைகள் உங்களுக்கு எதிராளியாக காண்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களிடம் இந்த வாரம், இந்த மாதம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலை இருக்கு. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் வராது இந்த மாத கடைசியில். இந்த மாதம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் 4ஆம் தேதி, ஜூன் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வராரு. கடந்த காலத்தில் இளம் வயதில் இருக்கிற ஆண் பெண்கள் லவ் அஃபேரில் இருந்தீங்கன்னா அந்த லவ் அஃபேர் இப்பொழுது சிக்கலை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிரியாக அவர்களே இருப்பார்கள். அதனால் குடும்பத்தில் நிம்மதி போகும். குடும்பத்தில் இருக்கிற உங்கள் தாய் தந்தையர் உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள். ஆனால் அது டெம்பரவரி தான். இந்த மாத கடைசி ஆணி மாதம் 29ஆம் தேதி, ஆணி 4லேருந்து ஆணி 29, 25 டேஸ் உங்கள் குடும்பத்தில் உங்களை எதிரியாக பார்ப்பாங்க. ஆணி 29 சுக்கிரன் உங்கள் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது ஆண்களுக்கு இடுப்பு பகுதியில் முதுகு தண்டு வடத்தில் பிரச்சனை வரும். பெண்களுக்கு உங்களுடைய கர்ப்பப்பையில் பிரச்சனை வரும். மாதாந்திர சுழற்சி சைக்கிளில் பிரச்சனை வரும். உடம்பை பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான நெகட்டிவ் பலன்கள். மற்றது எல்லாமே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பலன்கள். லாபம் பெருகும், வளர்ச்சி ஏற்படும், சமூக அந்தஸ்து உயரும். சில சமயம் சமூக அந்தஸ்துக்கு நீங்கள் குறுக்கு வழியில் ஏதாவது பண்ணுவீங்க, அதனாலையும் சமூக அந்தஸ்து வளரும்.
மேன்மைகள் ஏற்படும், மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இப்படி எல்லா நல்ல விஷயமும் நடக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் வளர்ச்சியை தரும் மாதமாக இருக்கும், தன லாபத்தை தரும் மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில், ஆணி மாதத்தில் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்து அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சனி பார்வையில் வராரு. மாத பிற்பகுதியில் முதல் 20 நாட்கள், அதாவது ஆணி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பார். ஆணி மாதம் 28 ஜூலை 12ல் இருந்து சனி பார்வையில் வரும்பொழுது சில தேவையற்ற குழப்பங்களை குடும்பத்தில் ஏற்படுத்துவார் குரு பகவான். அது குழப்பங்கள் உங்கள் குழந்தைகளால் ஏற்படும், குழந்தைகளின் செயல்பாடுகளால், குழந்தைகளுடைய கடந்த கால தவறுகளால் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த மாதம் முழுவதுமே சற்று உங்களை கண்காணிக்க செய்வது உங்களின் பெற்றோரின் கடமையாக இருக்கும். அவங்க என்ன கண்காணிக்கிறாங்க, நான் தப்பு பண்ணிட்டேனா, நான் என்ன கொலக்குத்தம் பண்ணிட்டேனா, நான் எல்லாம் திருடனா, இப்படியெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய கண்காணிப்பு, உங்களுடைய பெற்றோரின் கண்காணிப்பு அவசியமான ஒன்று. தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, தவறான வழியில் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளை கண்காணிப்பது பெற்றோரின் தலையாய கடமை. நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, திருவிளையாடல் படத்தில் சொன்ன மாதிரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அந்திம காலம் வரும் வரை தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டவர்கள், பெண் பிள்ளைகளாக இருந்தால் திருமணம் ஆகும் வரை தாய் தந்தையருக்கு கட்டப்பட்டவர்கள். ஆனால் இந்த காலத்தில் எந்த வயசுலையுமே அப்பா அம்மாவுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறதுனால தான் பல தவறுகளும் பல அவமானங்களும் ஏற்படுகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா அப்பா அம்மா அவங்களை கண்காணிச்சாங்கன்னா கண்டுக்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள், தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு அதிபதியானச்சு சூரியன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால எதிரிகள் உங்களுக்கு சற்று அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கு. அடங்கி போக மாட்டாங்க, எதிரிகள் உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக இருப்பாங்க. அவர்களிடம் நிதானமாக பேசி உங்களுடைய சாதுரியத்தை வளர்த்து கொள்வது நல்லது. அதன் காரணமாக உங்களுடைய தொழில் எதிரிகள் கூட உங்களிடம் இப்பொழுது வாலாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல முயற்சி செய்வது நல்லது. இப்போ நீங்கள் ஈகோ பார்த்து நான் தான் பெரியவன் நிற்கிறது பிரயோஜனம் இல்லை. எதிரிகள் பலமோடு இருக்கிறார்கள். அதனால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களாகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், எதிரிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு தசமஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் எதிரிகள் உங்களுக்கு வேலை கிடைக்காமல் தடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் அந்த தசமஸ்தானத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் தடங்கல்களை சந்திக்கும் மாதமாக இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் இது பொருந்தும். அதனால் தடங்கல்கள் அதிகரிக்கின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முயற்சி விடாமல் செய்து கொள்வது நல்லது. முயற்சி விடாமல் பண்ணிகிட்டே இருங்க. கீப் ட்ரையிங். உங்களுடைய தாரக மந்திரமே கீப் ட்ரையிங், தொடர்ந்து முயற்சி செய். இது ஒன்று தான் உங்களுக்கு தாரக மந்திரமே. இந்த மாதத்திற்கு உண்டான தாரக மந்திரம் கீப் ட்ரையிங், தொடர்ந்து முயற்சி செய். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால கடந்த கால எதிர்பாலின தொடர்புகள் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தில் கெட்ட பெயர் ஏற்படும். சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்த்து உங்களை பார்த்து கை காமிச்சு பேசுவாங்க, இது உனக்கு தேவையா அப்படின்ட்டு. இதையும் உங்கள் மனசில் ஏற்றுக்காம, வன்மமாக ஏற்றுக்காம, நம்ம பண்ணின தப்புக்கு தண்டனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுவும் கடந்து போகும்னு விட்டுட்டு போங்க. உங்களுக்கு எதிர்காலம் நன்மையாக இருக்கும். இல்லை என்ன அப்படி படுத்திட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டாங்கன்னு சொல்லி வன்மத்தை வளர்த்து கொண்டால் உங்கள் எதிர்காலம் சங்கடத்தை சந்திக்கும். இனி வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதத்தில் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துக்கு புதனின் பார்வை மாத பிற்பகுதியில் வருது. எப்போ அப்படின்னு கேட்டால் 18ஆம் தேதி, ஆணி மாதம் 18, ஜூலை மாதம் 2. அதற்கு பிறகு உங்களுடைய வார்த்தைகளில்
அறிவார்த்தமான செயல்பாடுகள் அதிகரிக்கும், அறிவுபூர்வமான பேச்சுவார்த்தைகள் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு July 2 முதல் லாபங்கள் பெருகும், பண வரவு ஏற்படும். இந்த விருச்சிக ராசியில பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, அவர்களும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் தான், அதனால மாத பிற்பகுதி, ஆணி மாத பிற்பகுதி வளர்ச்சியை தரும். ஆணி மாத பிற்பகுதி லாபத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை அதிகரிக்கும். அதன் பிறகு குடும்பத்தில் உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு செலவுகளும் உழைப்பும் அதிகரிக்கும். அதன் பிறகு உழைப்பு குறையும், செலவுகளும் குறையும், வருமானம் ஓரளவுக்கு இருக்கும். மாத பிற்பகுதியில் சனி பார்வை விரயஸ்தானத்துக்கு வரதுனால, அந்த விரயஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு லாபம் பெருசா இல்லாட்டினாலும் நஷ்டமும் பெருசா இருக்காது. அதனால கவலைப்படாதீங்க. இந்த மாதத்திற்கு உண்டான ஆரோக்கிய பலன் என்ன அப்படின்ட்டு பார்த்தேன்னா, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சனி இந்த மாதம் ஆணி மாதம் 28ஆம் தேதி July 12ஆம் தேதி விடியற்காலை 3ஆம் இடத்துக்கு வரதுனால லாபம் பெருகும், ஆரோக்கிய லாபம் பெருகும். அதன் மூலமாக உடலில் அசதி ஏற்பட்டிருந்ததுன்னா அது விலகும், உடம்புல இருந்த ரோகங்கள் மறையும் அப்படிங்கிறத சொல்லி, இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம்னு பார்த்தேன்னா, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சனி பிரீதி பண்ணுவது நல்லது. மாத பிற்பகுதியில் சனி பிரீதி பண்ணணும். மாத முற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்காரு. மாத முற்பகுதியில் அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு வராரு. அதனால முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு. முருகன் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா, முருகனுக்கு வழிபடுவதை காட்டிலும் முருகனுக்கு முன்னாடி பிரதிஷ்டை செய்யப்பட்ட வேலுக்கு தினமும் உங்கள் கைகளால் தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும். கோயிலில் போய் பண்ணினாலும் நல்லது, இல்லை வீட்டில் வேல் இருந்ததுன்னா வீட்டுக்கு வேலில் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அப்படியும் இல்லையா, வேலில் கொண்டு போயிட்டு எலுமிச்சம்பழத்தை அப்படியே சொருகிட்டு வந்துடுங்க. தினமும் காலையில் இதை உங்களுடைய கடமையாக செய்து வர அந்த வேல்மாறல் மந்திரத்தையும் படிக்கலாம். வேல்மாறம் மந்திரம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அது படிக்க முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வேலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழத்தை சொருகிட்டு வந்துட்டால் அதுலேருந்து அந்த ரசம் வெளியில் வரும்பொழுது அந்த வேல்மாறல் சொன்ன பலன் உங்களுக்கு கெட்டி, உங்களுடைய எதிரிகளை அந்த வேல் தன்னுடைய கூர்மையான முனையால் அனைத்து எதிரிகளையும் துவம்சம் செய்து உங்களை பாதுகாக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.